ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, லவர்ஸ் டே. எங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆச்சுல, அந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து எங்களுக்கு டூ ஸ்பெஷல் டே வந்து வேலண்டைன்ஸ் டே ஒன்று, எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி ஒன்று. அதனால் நாங்கள் எப்பவும் மறக்க மாட்டோம். எங்க கூட இருக்கிறவங்களும் வந்து மறக்க மாட்டாங்க லவ்வர்ஸ் டே அன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் டே வர்றதுனால. சரி, சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி ஒரு வ்ளாகாக எடுத்து நாங்கள் போட போகிறோம். ஆக்சுவலாக இப்போ 9:30 ஆகுது. நாங்கள் 12:00 ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம். அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்புறமா நாங்கள் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சாமி கும்பிட்டு அப்புறமா என்ன அப்படிங்கிறத நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். போன வருஷம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருந்தோம். என்ன அப்ப கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆக போகுங்கிறத ஒரு குஷி சந்தோஷம். தப்பு பண்ணிட்டு சிங்காரம், தப்பு பண்ணிட்டு சார், சீக்கிரம் உடைங்க. போன வருஷம் நேரில் அவங்க எடுத்துகிட்ருந்தாங்களா அதே மாதிரி? போன டைம் இந்த இதில் வந்து நாங்கள் இப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அவசர அவசரமாக எடுத்தோம். பார்த்து மூணு வருஷமாக பில்டப் தான் கொடுக்குறாரு, ஒன்றத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலாக எங்கள் அத்தை எல்லாமே ரெடி பண்ணி அப்படியே போட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல, கற்றுத்தர்றேன். இனிமேல் நாங்கள் வந்து இதெல்லாம் நாங்கள் எடுத்து பண்ண போகிறோம். ஏன்னா எங்களுக்கு இன்னைக்கு மட்டும் அப்புறம் அத்தை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அத்தை தான் செய்வாங்க. இந்த குடுமி வராத தேங்காய் ஒன்று கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முடி இல்லாத ஆதி அந்த மாதிரி ஆயிரும். போன இதுல இந்த டைம் வந்து அப்படி நாங்க ஜாலியா கைப்பிடிச்சு ஜாலியா நடந்து வந்தோம். பொண்ணு மட்டும் இல்ல, பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து போட்டோ எடுத்துக்கிறேன். சரி, நாங்கள் போய் உள்ளே போய் சாமி கும்பிட்றோம். ஆக்சுவலாக நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லா வேலையும் அவங்களே தான், அவங்க தான் தூக்கிட்டு போகிறாங்க. கொடுங்க, நான் முடிச்சுக்கிறேன். சாமி கும்பிட்டாச்சு. நாங்கள் எப்பவுமே இந்த கோயிலுக்கு வந்தோன்னா எந்த இடத்துல எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சோ அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் அதே இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு ஒரு வருஷம் இப்படிங்கிறதுக்குள்ள போயிடுச்சு, டக்குன்னு போயிடுச்சுங்க. அப்புறம் வந்து கவனிக்கலன்னு சொல்லி திட்டுவேன். கோவில்லிருந்து கிளம்பியாச்சு. என்னங்க சார் பண்ணுறீங்க இங்கே பாருங்க, இதில் ஃபுல்லாக அள்ளி. போன வாட்டி வந்தபோது ஃபுல்லாக நிறையா இருந்தது. ஆ, கொத்தும் கொத்தும் மான் கொத்துமா குத்துமா? கலர் பாருங்க ஒரு மாதிரி. அது என்ன கலர் மயில்? ப்ளூ கலரில். அதுக்கப்புறம் இங்கே ப்ளூ, ஏ அங்கே ப்ளூ கலர் இருக்குது பாருங்க, அது ஒய்லெட்மா. அது சூப்பராக இருக்குல்ல கலரு. இது பாருங்க ஒரு மைல்டா, இப்ப நேர்ல பாக்கறதுக்கு சூப்பரா இருக்கு இதோட கலர். மேரேஜ் முடிஞ்சு எங்களை இப்படி போகும்போது அவசர அவசரமா வாங்க 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 பல 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஆனா இப்ப எல்லாம் அப்படி கூப்பிட முடியாது. நாங்க பொறுமையா போவோம், பொறுமையா வருவோம். டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 10:30. 12:00 நம்ம அங்க போகணும். போகலன்னா அவ்வளவுதான், கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால வேறு அவசரப்படுத்துகிறாங்க என்னைய. ஓ சாரி, என்ன வண்டி ஓப்பன் பண்ணலையா? அட இரு, சாவி தேடிட்டு இருக்கிறேன், அது வேறு எங்கே போச்சுன்னு தெரில.
கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்தோடனே நம்மளோட ஹேர் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. வரேன் தலைய தெரியாம எடுக்கறாங்க, நான் கீழ வந்துக்கறேன். ஓகே, ஹேர் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணியாச்சு, பயங்கரமா வேர்த்து கொட்டுது. இப்போ நாங்க எங்க போக போறோம்னா, நல்லா சாப்பாடு போக போறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பண்ண போறது இல்ல. நமக்கு வந்து செலிப்ரேஷன்னா என்ன, சாப்பிடுறதுதான். அதனால நல்லா வயிறு முட்டை சாப்பிட போறோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு, இனிமேல் சாப்பாடை பத்தி பத்தினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விடணும். ஏன்னா பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து பத்தி சாப்பாடு அது இதுன்னு டயட் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன், பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் நீங்களும் அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பண்ணணும். அதனால வந்து இப்போ வந்து நல்லா நாங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் புடிச்சுக்கலாம்ல? சரி ஓகே, நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம். வாங்க 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 போவோம். இதுதான் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு லாங் ட்ரைவு. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக நாங்கள் வந்து போகிறோம். பாருங்க, நான் அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ரேசர் டிரைவர் ஆகிட்டேன்னு. பரவாயில்ல, இப்போல்லாம் எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். போதும், நீங்க எப்படி ஓட்டீங்கறத பாத்துருக்காங்க. ஓகே, இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் வந்து நான் கீழே இறங்கி காமிக்கிறேன். ஓகே, இது வந்து நான் ஒரு ஆன்லைன்ல வாங்குனது. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ம், இது என்னோட ஃபுல் அவுட்ஃபிட். எப்படி இருக்கு சொல்லுங்க. அட்ரா சக்க அரசக்க 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 நல்லா இருக்கு. போய் எங்கட்ட கேட்டியா நீ? ஆடியன்ஸ் கிட்ட கேக்கறேன்னு நினைச்சேன் நான். ஆடியன்ஸ் பாத்து சொல்லுமா என்ன வயிறுதே துப்புக்கு தூக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம போகலாம். எங்கே வந்திருக்கோம்னா பார்பிக்யூ நேஷன் வந்திருக்கோம். அதுக்கு தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். என்ன காட்ட தெரியலன்னு பார்க்குறீங்களா? அங்கே முன்னாடி போகும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னன்னா சாப்பிட்றத வந்து ரொம்ப போயிட்டீங்கன்னா எப்படி சவுண்டு கேட்கும். இல்லை, ரொம்ப மூஞ்சி முன்னாடி மாதிரி தெரியும், ஏற்கனவே பூதம் மாதிரி இருக்குது. அப்போ தெரிஞ்ச என்ன வஜ்ஜோ வஞ்சில சும்மா சென்னை மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா. ஆ, நமக்கு வந்து ஹாப்பியான ஏதாவது விஷயம் அப்படின்னா சாப்பிட்றதா, ரொம்ப சாப்பிட்றதா பிடிக்கும். அதெல்லாம் நல்லா சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். எப்படி என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் டேஸ்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சாப்பிடு சாப்பிட நான் வந்து காமிக்கிறேன். பார்பிக்யூ நேஷன் உள்ளே போக போகிறோம் நாங்கள். சரிவா, அவனால் ஏற முடியல, அதனால் நாங்கள் லிஃப்ட்லேயே போக போகிறோம். இது எங்கே எங்கே இருக்கிற பார்பிக்யூடா? மாஸ்க் போட்டு தூக்கி விட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஒரு ஒன் இயர் ஆச்சா வந்து. ஒன் இயர் முன்னாடி கோல் பார்ட்டிக்கு போகுது, இன்னைக்கு தான் வந்திருக்கோம். அந்த வீடியோவே நான் போடலை. அதுக்கப்புறம் நாங்கள் நீ எப்போ வர போகிறோன்னு தெரில, அதனால் இன்னைக்கு வந்து நல்லா சாப்பிடுவோம். உங்களுக்கு சாப்பிட்றப்ப அப்பப்போ காமிக்கிறோம், பார்த்துக்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஞ்சம் நிறைய வேணாம், பிடிக்க முடியாது, பிடிக்க முடியாது. எனக்கு கொஞ்சமா போது 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 எனக்கு அதே போதும், எனக்கு அதே போதும், அதே குடிக்க மாட்டேன்.
கிறிஸ்பி கார்ன் பரவாயில்லங்க, நல்லா இருக்கு. சூப் எனக்கு பிடிச்சிருக்கு, பட் ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல, ரொம்ப ஒரு மாதிரி சாசியாக ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. நான் அப்படியே வச்சுட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு. வந்து பெரிய பெரிய சிக்கன் ஒன்று வச்சாங்க, இதுவுமே அந்த அளவுக்கு தெரியலைங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும் சார். கோழியோட விங்ஸ் இல்லை, ஏன் சரியில்லைன்னா ஒருவேளை கொரோனா டைம் காட்டி செப்பெல்லாம் ஊருக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கலாச்சிட்டாராமா? கோல் பார்வைக்குள்ள சாப்பிட்டாலும் இவங்க பார்பிக்யூ நேஷன்ல சாப்பிட்ருக்கீங்களா? சென்னை சாப்பிட்ருக்கேன். நான் சிக்கன் நல்லா இருக்கு. பிரான் சூப்பரா இருக்கு. பிரான் வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பிரான் வேணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் புடிச்சு கடிக்க போறேன். நல்லாவே இல்ல. என்ன மட்டன்? ஆ நல்லாவே இல்ல சுத்தமா. ரொம்ப இதா இருக்கு மட்டன், என்ன டேஸ்ட்னே சொல்ல முடியலங்க. அப்படி இருக்கு எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து தெரியல. ஆக்சுவலாக நம்ம அங்கே சாப்பிட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ எல்லாமே இங்கே இருக்கிறதுக்கு ஓகேவாக இருக்கும். பிரியாணியா? சிக்கன் தம் பிரியாணி. ஒரே நெக்ஸ்ட்டு அது கேவலமாக இருந்துச்சுங்க. பாருங்க வாட்டர் மெலன் இங்கேயும் விட்றதில்ல. பேசாமல் பாஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாமா வீட்டுக்கு? என்ன ரியாக்ஷன் அது? நல்லா இல்லையா? இதெல்லாம் இதெல்லாம் அப்புறம் டேஸ்ட் பண்ணிக்கலாம் கிடையாது. ரியாக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம்.
எனக்கு பிடிச்சிருக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு வந்து வெண்ணிலா எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓல்ட் பர்பிக்குள்ள லைவ் கவுண்டர் நிறைய இருக்கும், ஸோ இங்கே அது எல்லாம் மிஸ் பண்ணுறாங்க பயங்கரமா. நீ குடிக்கு எனக்கு பார்பி நேஷனுக்கு பாய் சொல்லிடு, பார்பிக்கு நேஷனுக்கு பாய் சொல்லிட்டோம். ஃபுல் டயர்ட் நான், செம்ம டயர்டு, ஃபுல் டயர்ட், ஃபுல்லாக சாப்பிட்டு டயர்ட் ஆகினது நாங்கள் ரெண்டு பேர் தான். சாப்பிட்டு சாப்பிட்டு டயர்ட் ஆகிட்டேங்க, பயங்கர சாப்பாடு அந்த மாதிரி டயர்ட் ஆகிட்டேன். அங்கே சாப்பிட்டுட்டு வந்ததுலேருந்து என்னன்னு தெரில, அப்படியே ஏதாவது சின்னனு குடிக்கணும் போல இருந்துச்சு. நான் பார்பிக்கல நான் முன்னாடி சாப்பிட்டத ஃபீல் பண்ணிருக்கேன், நிறைய சாப்பிட்டு வந்த போது தண்ணி ரொம்ப குடிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கும், அவ்வளவு தாக அடிக்கிற மாதிரியே இருக்கும். அது என்னமோ தெரியல, தாக அடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால வாட்டர் பாட்டில், ஏற்கனவே எங்க கிட்ட தண்ணி இருக்கு, இருந்தாலும் சின்னனு குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கினோம். கரும்பால் தான் வர வழியில் தேடிட்டு இருந்தோம், கரும்பால் கிடைக்கவே இல்லை. இப்ப நம்ம தாண்டி வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கு கரும்பால். செம்ம டயர்டு, பாத்தீங்கன்னா என் பேஸ பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், உடனே டயர்டா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறது. நாங்க உனி என்ன பண்றது, வீட்டுக்கு போயிட்டு நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அவ்வளவுதான். நான் வேற ஈவினிங் ரிசெப்ஷன் போறோம், ஈவினிங் வந்து இவங்களோட ஃப்ரெண்டோட ரிசெப்ஷனுக்கு போறோம். சரி ஓகே, இனி வீட்டுக்கு போயிட்டு வேற எது இருக்காதுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போய் வீடியோ எடுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான், ஆல்ட் தான் போய் இப்போ டாடா சொல்லிக்கிறோம் பாய். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் எங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக ஒரு வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய்.